எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அந்தோணியாரின் திருத்தலத்தில் நடக்கும் பல அதிசயங்களில் ஒன்று திக்குவாய் கொண்ட குழந்தைகள் அதிசயமாக குணமடைந்து சரளமாக பேசுவது. மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாது என்று கைவிட்ட நிலையில் அந்தோணியாரிடம் ஜெபித்து தங்கள் குழந்தைகளின் பேச்சு திறனை பெறுகிறார்கள் பல பெற்றோர்கள். முற்றிலும் பேச இயலாத குழந்தைகள், திக்கி திக்கி பேசும் குழந்தைகள், வாய் குளறி உளறி பேசும் குழந்தைகள் என பற்பல நிலைகளில் அந்தோணியாரின் திருத்தலத்திற்கு கொண்டு வரப்படும் குழந்தைகள் நலமடைகிறார்கள், பேச்சு திறனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏராளமான பெற்றோர்கள் இதற்கு சாட்சிகளாக உள்ளார்கள். இந்த பக்தி முயற்சிக்கு துவக்கமாக இருப்பது பதுவை நகரில் பாதுகாக்கப்பட்டு வரும் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அழியா நாவு இந்த பக்தி முயற்சிக்கு துவக்கமாக இருக்கிறது. அந்தோணியார் பதுவை புனிதர் என அழைக்கப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். பதுவை இத்தாலி நாட்டில் உள்ள நகரம். அந்தோணியாரின் சொந்த ஊர் பதுவை நகரம் அல்ல, அவருடைய சொந்த ஊர் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் ஆகும். இருப்பினும் அவர் பதுவை அந்தோணியார் என அழைக்கப்பட காரணம் குருவானவராக அவர் பணியாற்றிய போது புனிதரின் பணித்தளமாக பதுவை நகரம் விளங்கியது. அவர் இறந்த பின் அவரது உடல் பதுவை நகரில் தான் அடக்கம் செய்யப்பட்டது. ஆகவேதான் கோடியற்புதர் அந்தோணியார் பதுவை புனிதர் என அழைக்கப்படுகிறார். கிபி 1231 ஜூன் 13 வான்வீடு அடைந்த புனிதரின் உடல் பதுவாவில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவர இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிய துவங்கினார்கள். அதற்கு காரணம் புனிதர் தான் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான புதுமைகள் பல நிகழ்த்தி அதிசய புனிதராக விளங்கினார். ஏராளமான திருப்பயணிகள் வர துவங்கியதால் அந்த ஆலயம் விரைவிலேயே பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. பசிலிக்காவாக உயர்த்தப்பட்ட நிலையில் ஏறக்குறைய 32 கழிந்து கிபி 1263 நடந்த ஆலய கட்டுமான பணியின் போது புனிதரின் கல்லறையை இடம் நகர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்போது அவரது கல்லறை திறக்கப்பட்ட போதுதான் இந்த அதிசயம் கண்டுபிடிக்கப்பட்டது. புனிதரின் கல்லறைக்குள் புனிதரின் உடலின் ஏனைய உறுப்புகள் அனைத்தும் அழிந்து போயிருந்தன. ஆனால் அதிசயமாக அவருடைய முகத்தின் தாடையும் தாடைக்குள் இருந்த நாவும் அழியாமல் இருந்த அதிசயம் கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசுவை பாடி துதித்த அந்தோணியாரின் நாவு, ஏராளமான மறையுறைகளால் இயேசுவை எடுத்துரைத்த அந்தோணியாரின் நாவு அழியாமல் இருப்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. விசுவாசிகளிடையும் அந்தோணியார் பக்தர்களிடையும் மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புனிதரின் அழியா நாவை கண்ட துறவியும் புனிதருமான புனித பொனவந்தூர் மகிழ்ச்சி பரவசத்தால் இவ்வாறு ஆர்ப்பரிக்கிறார். ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட நாவே, கடவுளை போற்றி புகழ்ந்த நாவே, விசுவாசிகளும் அவிவிசுவாசிகளும் தப்பறையாளர்களும் தவறினோரும் இறைவனை பாடி புகழும்படி தூண்டிய நாவே, கடவுளுக்கு முன்னால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதற்கு உமது அழியா நாவே சான்றாக திகழ்கிறது என வாயார புகழ்ந்தார் புனித பொனவந்தூர். புனித அந்தோணியார் வாழ்நாள் முழுவதும் இறைவனை புகழவும் இறைவனது பெருமையை எடுத்துரைக்கவும் தனது நாவை பயன்படுத்தியதால் இறைவன் அதை அழிய விடாமல் பாதுகாத்தார் எனச் சொல்லி அந்தோணியாரின் பக்தர்கள் அனைவரும் பரவசம் அடைந்தார்கள். உடலின் உறுப்புகளில் நா மிகவும் சிறியதொரு உறுப்பு, ஆனால் மகத்தான ஆற்றல் கொண்டது. ஆகையால்தான் திருத்தூதர் யாக்கோபு பிரம்மாண்டமான கப்பலை கட்டுப்படுத்தும் சுக்கானோடு நாவை ஒப்பிடுகிறார். நற்செய்தி பணியாளர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் நா வலிமையான ஆயுதம் என்பதை நிரூபித்துள்ளார்கள். பெந்தைகோஸ்தே திருநாளின் போது பேதுருவின் மறையுறையை கேட்டு ஒரே நாளில் மனமாறியவர்கள் 3000 பேர். இறைவாக்கினர் யோனா மறையுறையை கேட்டு ஒட்டுமொத்த நினிவே நகரம் மனமாறியது. நோவாவின் மறையுறையை கேட்டு மனமாறியவர்கள் மட்டுமே பேழைக்கு அழைத்து செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டார்கள். அதே போன்று கோடியற்புதர் அந்தோணியாரின் மறையுறைகள் வலிமையாக விளங்கின. தனது நாவை வலிமையான ஆயுதமாக கோடியற்புதர் அந்தோணியாரும் பயன்படுத்தினார். நற்செய்தியை எடுத்துரைக்கும் பொருட்டு மனந்தளராமல் போராடும் குணம் அவரிடம் இருந்தது. ஒருமுறை தப்பறையாளர்களின் தவறான போதனையால் ஈர்க்கப்பட்ட இறைமக்கள் ஆலயத்திற்கு ஒருவர் கூட வரவில்லை. சற்றும் யோசிக்காத புனிதர் அருகிலிருந்த நீர்நிலைக்கு சென்றார். அங்கிருந்த மீன்களை வெளியே வரவழைத்து அவைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார். அவைகளும் தலையை அசைத்து புனிதருடைய செய்திக்கு செவி கொடுத்தன. இதனை கண்ட தப்பறையாளர்கள் மனம் மாறினார்கள். கோடியற்புதரின் அந்தோணியாரின் மறையுறைக்கு செவி கொடுக்க துவங்கினார்கள். மனமாற்றங்கள் ஏற்பட்டது. அவருடைய கோடியற்புதர் அந்தோணியாரின் மறையுறையின் போது ஏராளமான அதிசயங்கள் நடந்தன. பிரான்ஸ் நாட்டிலுள்ள நகரில் திறந்தவெளி அரங்கில் மறையுறை வழங்கி கொண்டிருந்தார் அந்தோணியார். எதிர்பார்த்ததை விட திரளான கூட்டம் கூடியதால் ஆலயத்திற்குள் நடப்பதாக இருந்த மறையுறை திறந்தவெளி அரங்கில் நடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவ்வேளையில் திடீரென வானம் கருத்து மழை பொழிய துவங்கியது.
ஒதுங்குவதற்கு போதிய இடமில்லாமல் மழையைக் கண்டு அஞ்சிய பலர் அங்கிருந்து ஓட்டம் எடுக்க முடிவெடுத்தார்கள். மறையுறை வழங்கிக் கொண்டிருந்த அந்தோணியார், அஞ்ச வேண்டாம், கொட்டுமழை அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது என்றார். அவர்கள் திரண்டிருந்த மைதானத்தை சுற்றிலும் மழை பொழிந்து கொண்டிருந்தது. மழை கொட்டி கொண்டிருந்தது. ஆனால் மறையுறை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் மீது கூட மழை துளி இறங்கவில்லை. இவ்வாறாக அவருடைய மறையுறையின் போது பல அதிசயங்கள் நடந்தது. நாவை வலிமையாக பயன்படுத்தி கொண்டிருந்த புனிதரின் மறையுறையை கேட்பவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஏராளமான மனமாற்றங்கள் நடந்தது. அவர் மீது கடும் வெறுப்பு கொண்ட தப்பறையாளர்கள் அவரை அழித்தொழிக்கும் பொருட்டு சரியான தருணத்திற்காக காத்திருந்தார்கள். நயவஞ்சகமாக பேசி தங்களோடு உணவருந்திய பின் விவிலியத்தில் தங்களுக்குள்ள சந்தேகத்தை தீர்த்து வைக்க வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். அதன் பின்னணியில் அந்தோணியார் உண்ணும் உணவில் விஷம் கலந்து அவரை கொல்வதற்கு சதித்திட்டமும் தீட்டியிருந்தார்கள். நடக்க இருப்பதை முற்றிலும் அறியாத அந்தோணியாரும் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை சந்திக்க சென்றார். உணவருந்துவதற்காக மேசையில் அமர்ந்திருந்த வேளையில் உணவில் விஷம் கலந்திருப்பதை இறை தூண்டுதலால் புனிதர் உணர்ந்தார். தப்பறையாளர்களின் சதியை அறிந்து கொண்ட அவர் ஆத்திரம் கொள்ளாமல் நிதானமாக அவர்களை மனமாறச் சொல்லி அழைப்பு விடுத்தார். கல்லெஞ்சம் கொண்ட தப்பறையாளர்கள் அவரிடம், நீர் உண்மையிலேயே கடவுளின் தூதர் என்றால், பணியாளர் என்றால், விஷம் கலந்து கொல்லும் நஞ்சு உம்மை ஒன்றும் செய்ய இயலாது என்று சவால் விட்டார்கள். அந்தோணியார் கண்களை மூடி நிதானமாக ஜெபித்தார். சிலுவை அடையாளம் வரைந்து உணவருந்தினார். கொல்லும் நஞ்சும் அவரை ஒன்றும் செய்ய இயலவில்லை. இந்த அதிசயத்தை கண்ட தப்பறையாளர்கள் மனம் திருந்தினார்கள். அந்தோணியாரிடம் தங்கள் செயலுக்கு மன்னிப்பு வேண்டி அவரின் போதனையை ஏற்றுக்கொண்டார்கள். மறையுறைகளுக்கு கொண்டாடப்படும் அந்தோணியாரின் பணிக்காலத்தில் துவக்கத்தில் மறையுறை ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் அவருக்கு கிடைக்கவில்லை. அவரிடமிருந்த திறனை யாரும் அங்கீகரிக்கவும் இல்லை. செதுக்கப்படாத கல்லாக துறவறை இல்லத்தின் ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டு கிடந்தார். மொரோக்காவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திரும்பிய புனிதர் துறவறை இல்லத்தின் சமையல் அறையில் பாத்திரம் கழுவும் பணியை செய்து வந்தார். அங்கிருந்த செடி கொடிகளை, தோட்டங்களை பராமரித்து வந்தார், நீரூற்றி வந்தார். பூமிக்குள் முடங்கி கிடக்கும் வைரம் வெட்டி எடுக்கப்படுவது தோண்டி எடுக்கப்படுவது போன்று அவருடைய மறையுறை வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கிபி 1222 நடைபெற்ற குருத்துவ அருள்பொழிவு விழாவின் போது அவரின் மறையுறையாற்றும் திறனை இவ்வுலகம் கண்டுகொண்டது. குருத்துவ அருள்பொழிவின் போது மறையுறை நிகழ்த்த வேண்டிய தலைமை குருவானவருக்கு ஏற்பட்ட எதிர்பாராத சூழலால் அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. நெருக்கடியான சூழலில் மறையுறை வழங்க எந்த குருவானவரும் முன்வராத சூழலில் சமையலறையில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த அந்தோணியாருக்கு மறையுறை வழங்க அழைப்பு விடுக்கப்பட்டது. இறைவார்த்தையை எடுத்துரைக்கும் வாய்ப்பு தன்னை தேடி வருகிறது என்பதை அறிந்து கொண்ட கோடி அற்புதர் உற்சாகத்தோடு மறையுறையாற்ற சம்மதம் தெரிவித்தார். அவரின் அற்புதமான மறையுறையை கேட்ட இறைமக்கள் ஆச்சரியத்தில் இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். அன்று முதல் அவருடைய மறையுறையை கேட்பதற்கு ஏராளமான கூட்டம் கூடியது. மிகச்சிறந்த மறையுறையாளராக கொண்டாடப்படும் கோடி அற்புதர் அந்தோணியார் தனது வாழ்வில் மறையுறையாளராக வேண்டும் என்பதை விட மறைசாட்சியாக வேண்டும் என்பதில்தான் ஆர்வமாக இருந்தார். ஆனால் இறை திட்டம் வேறு. அந்தோணியாரின் மறையுறைகள் விசுவாசிகளை திடப்படுத்தி அபிவிசுவாசிகளை மனமாறச் செய்தன. தப்பறையாளர்களுக்கு சவால் விட்டன, தவறினோருக்கு வழிகாட்டின. ஆகையால் தான் இறைவன் அவருடைய நாவுக்கு மணிமகுடம் சூட்டும் பொருட்டு அவருடைய நாவை அழிய விடாமல் பாதுகாத்தார். ஆகவேதான் நன்னாக்கு அழியா புனிதர் என கொண்டாடப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறவாமல் பகிருங்கள். மேலும் பேச்சு குறைபாட்டோடு பிறந்த உங்கள் குழந்தைகள், உறவினரின் குழந்தைகள் நலமடைந்த அதிசயத்தை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் எடுத்துரைத்து அந்தோணியாரின் புகழை அகிலமும் அறிய செய்யுங்கள். நன்றி. எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.